தமிழ் சூரிய நேயர்களுக்கு வணக்கம். சனி பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு இடம்பெறுகிறார். இதனால் உங்களுடைய ராசிக்கு சாதகமா பாதகமா என்றெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த சேனலில் ராசி பலன் மட்டும் இல்லை, பல வகையான தகவல்களை கொடுத்துட்ருக்குறோம். இதில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வேணும்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கோம். மிதுன ராசி அன்பர்களே, இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்து கொண்டிருந்தார். இனி அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்ட சனியாக அமர்ந்து பலன்களை கொடுக்கப் போகிறார். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் நீங்கும், குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், மகிழ்ச்சியாக வாழ வழி ஏற்படும், நண்பர்களால் ஆதாயம் உண்டாகும், கூட்டாளிகளால் லாபம் உண்டாகும், தொழில் வளம் அடையும், பொது தொண்டு இழுப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கும், சமூகத்தில் அந்தஸ்து உண்டாகும், வியாபாரத்தில் லாபம் இருமடங்காக காண்பீர்கள், பதவி உயர்வு கிடைக்கும். ஏழில் சனி என்பது கணவன் அல்லது மனைவி ஸ்தானத்துக்கு சனி வருவது குடும்பத்தில் அடிக்கடி வாக்குவாதம் உண்டாகும், அதாவது கணவன் மனைவி இருவரும் ஒருவர் ஒருவர் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. சிறுநீரகம் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வரவுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. சிலர் வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு அதிகம் இருக்கும். புதியோர் இல்லம் ஆதரவற்ற இல்லத்துக்கு போய் அவங்களுக்கு உண்ண உணவு உடுத்த உடைகள் உடல் ஊனமுற்றுவீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிங்கன்னா அவங்க வாழ்த்தும் போது உங்களுக்கு புண்ணியங்கள் சேரும்போது கஷ்டங்கள் நிச்சயமாக குறையும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் காண்பீர்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் ராசி பலன் மட்டும் இல்லை, பல வகையான தகவல்களை கொடுத்துட்ருக்குறோம். இதில் வரக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வேணும்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை தேடி வந்துட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.